ஹாய், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது புக்மந்த் சேனல். இதில் எஜுகேஷன் கண்டென்ட் பற்றி நிறையா போடுவோம். இப்போ ஒரு காலேஜை ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். இப்போ என்ன காலேஜை பற்றி பார்க்க போகிறோன்னா, சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், காரைக்குடி. ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு இன்ஸ்டிடியூட்டாக தான், ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டாக தான் இருந்துச்சு. இது ஓப்பன் பண்ணது யாருன்னா, ஜவஹர்லால் நேரு, ஜூலை 25, 1948. இது காரைக்குடிக்கு வர்றதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது. ஆரம்ப அழகப்ப செட்டியார். அப்புறம் பிற்பகுதி 5 இயர்ஸ் கழித்து ஜனவரி 14, 1953 வந்து இந்த இன்ஸ்டிடியூட்டை வந்து இப்போ விரிவுபடுத்தும் போல் 13 ஏக்கர்ஸ் லேண்டும் 15 லேக்ஸ் டொனேட் பண்ணியிருந்தார் அழகப்ப செட்டியார். அப்போ நாட்டிலே இது 12வது நேஷ்னல் லெபார்ட்டரியாக இருந்துச்சு. சொசைட்டி அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் கீழே வந்து இது செயல்பட்டுருந்துச்சு. அப்போ வந்து 35, 37 ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் வந்து இந்தியாவில் இருந்துச்சு. அதன் கீழே இதுவும் ஒன்றா செயல்பட்டு இருந்துச்சு. இது முக்கிய காரணமாக வந்து சென்னை மண்டபம், தூத்துக்குடி ஏரியாவில் உள்ள கரோஷனை கட்டுப்படுத்து, கடல் அரிப்பு, கரோஷன், எலக்ட்ரோ செல்ஸ் இதில் உள்ள மாற்றங்களை வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்காண்டி இது ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணாங்க. இந்த இன்ஸ்டிடியூட் தான் ஏசியாவிலே லார்ஜஸ்ட்டு எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டாக வந்து இப்போவும் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. இதில் 700 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதில் வந்து 120 சயின்டிஸ்ட் வந்து இதில் இருக்காங்க. இந்த இன்ஸ்டிடியூட் வந்து 750 பேட்டன்ட்ஸு, அப்புறம் 250 ப்ராசஸிங்கில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 600 ஸ்பான்சர்ஸில் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து 450 லைசன்ஸ் வாங்கி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 5,500 ரிசர்ச் வந்து இவங்க பேப்பர் சப்மிட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நிறைய ஷார்ட் டைம் கோர்சஸ்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து 1988 தான் இது ஒரு இன்ஸ்டியூட்டாக மாற்றினாங்க, எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டாக. அப்போது வந்து எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து ஓப்பன் பண்ணாங்க. இதில் படித்த அலுமினிஸ் வந்து பெரிய இன்ஸ்டியூட்லலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஐஎஸ்ஆர்லோ, லாரன்ஸ் பெர்க்லி லெபார்ட்டரி, ஐஐடி, டிஆர்டிஓ, வாஷிங்டன் யூனிவர்சிட்டி, நெவேடா ஸ்டேட் யூனிவர்சிட்டி, சிஎஸ்ஐஆர்ஓ, இதிலெலாம் வந்து இவங்க இந்த இதில் படித்த அலுமினிஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்டோட பேட்டன்ஸ் இன்ஸ்டிடியூட்டில் வந்து இதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து இதில் ப்ரொவைட் பண்ணுற கோர்ஸ் வந்து 4 இயர்ஸு, நார்மல் இன்ஜினியரிங்க்கு பிடெக் கோர்ஸ் மாதிரி தான். மற்ற எந்த காலேஜும் யூனிவர்சிட்டியும் விட இதில் ஃபீஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுற ஃபீஸும் அதே அளவில் தான் இது பண்ணுறாங்க. இந்த இன்ஸ்டிடியூட்டோட சேர்மன் வந்து டாக்டர் விஜயமோகன் கே பிள்ளை, டைரக்டர் தான் இவர். இவர் இந்த இன்ஸ்டியூட்டோட டீன் வந்து டாக்டர் பி ரமேஷ் பாபு. அண்ணா யூனிவர்சிட்டியோட எக்ஸாம் போர்ட் கீழே தான் இதோட எக்ஸாமும் நடந்துக்கிட்டு இருக்கு. 8 செமஸ்டர் தான் பேஸ், அதே தான் நடக்குது. ஓவரால் ரெஸ்பான்சிபிள், இந்த இன்ஸ்டிடியூட் ரெஸ்பான்சிபிள் வந்து எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் கீழே தான் செயல்படுத்துகிறாங்க. இது வந்து நல்ல ஃப்யூச்சர் உள்ள நிறைய பேர் விரும்பி படிக்கலாம். மெரிட்டில் பாஸ் ஆகிறவங்க வந்து ஃப்ரீ ஃபீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபீஸ்லாம் கட்ட வேண்டியது தேவையில்லை மெரிட்டில் இருந்துச்சுன்னா. அப்புறம் எஸ்சி எஸ்டி அந்த ஸ்காலர்ஷிப் படி அதுக்கேற்ற மாதிரியும் இது பண்ணுறாங்க, ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஃபீஸில் இது பண்ணுறாங்க. சீட் வந்து 40 சீட்ஸ் இருக்குது. அதில் வந்து 35 சீட்ஸ் வந்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கும், 5 சீட்டு வந்து அதர் ஸ்டேட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. இது நல்ல ஃப்யூச்சர் உள்ள கோர்சஸ். நிறைய இந்தியாவில் உள்ள முக்கியமான கம்பெனியில் உள்ளவங்க எல்லாருமே இங்கே வந்து பிளேஸ்மெண்ட்டில் எடுக்காங்க. இதில் படித்தா கண்டிப்பாக ஜாப் இருக்குது. ஜாப் இருக்குதுன்னு படிக்காதீங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வந்து படிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ப்ளீஸ் ஷேர், லைக், கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் அவர் சேனல்.